பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. ஓகே, ஸோ பிகாம் முடிச்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. பட் என்ன டுடேல பார்க்க போகிறோம் அப்படின்னா அவுரா மோட்டர்ஸ்லாம் வாண்டட் கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன போஸ்ட்டுக்காக அப்படின்னா சேல்ஸ் கன்சல்டன்ட் அண்ட் ஃபினான்ஸ் குவார்டினேட்டர் போஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் எந்த ஏரியாவில் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோயில். ஸோ இந்த ஏரியாவில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பேசஞ்சர் கார் இண்டஸ்ட்ரியில், அதுக்கப்புறம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், அதே நேரத்தில் கஸ்டமர் ஹேண்ட்லிங் எபிலிட்டிஸும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யார் அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களோ, ஸோ குவாலிஃபைடோ, ஸோ அவங்க என்ன பண்ணணும், வாக்கின் அப் டு 10th November அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10ஆம்தேதி நவம்பருக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்தீங்கன்னா, ஸோ அந்த அவங்க காண்டாக்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸு. ஸோ பப்ளிக் ஹாலிடேஸும் சண்டே மட்டும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற நாட்களில் வந்து நீங்கள் வந்து வாக்கின் இன்டர்வியூ வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காப்பி ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க, ரிசியூமோ, ஆல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸு, ரீசன்ட் பே ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் பேன் கார்டு, அதுக்கடுத்து ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபர். ஸோ இதெல்லாம் வரும்போது கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பிளேஸ்க்கு இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவுரா மோட்டர்ஸ், திருநெல்வேலி, என்ஜிஎல் ஹைவே, 4th Land Road, திருநெல்வேலி. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பற்றின டீட்டெயிலோ இல்லை அந்த பிளேஸ்க்கு எப்படி வருது அப்படிங்கிற டீட்டெயில் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபர்தர் இந்த காண்டாக்டை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து உங்களோட ரெசியூம், அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இமெயிலையும் சென்ட் பண்ணலாம். ஓகே, கீழே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து குவாலிஃபை அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் அருள் ராஜா ஹாஸ்பிட்டல்ஸோட வாண்டட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க, பி ஃபார்ம், டி ஃபார்ம் முடிச்சிருக்கணும், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னா செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சேலரி வந்து அதுக்கப்புறம் அவங்க பேசினதுக்கப்புறம் தே வில் டிசைட் அபவுட் இட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அதை பொறுத்து அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து சேலரி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சுந்தரம் அருள் ராஜா ஹாஸ்பிட்டல்ஸ், 145/5B ஜெயராஜ் ரோட், தூத்துக்குடி. ஓகே, ஸோ இந்த பிளேஸில் இருக்குது. காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களோட ரெசியூம் வந்து சென்ட் பண்ணணும்னா கீழே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணாலும் அவங்க அவங்கள இன்டர்வியூக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தயா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து போஸ்டிங் ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஃப்ளோர் சூப்பர்வைசருக்காக. ஓகே, ஆட்டோமேட்டடாக கான்க்ரீட் பிளாக் மேக்கிங் இண்டஸ்ட்ரிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளோர் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஸோ இது சேலரி இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அப் டு 15,000 per month, அது என்ன இடத்துல அலவன்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன, டிகிரி இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தயா இண்டஸ்ட்ரீஸ், அதோடய அட்ரஸ் 3/77A அணியபரநல்லூர், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாப் பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அவளை கரெக்டான பர்சன் அப்படின்னா குவாலிஃபை அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கலுக்கு சேல்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியில் உள்ள பிரபலமான மெடிக்கலுக்கு சேல்ஸ் வேலைக்கு ஆண்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு சேலரி நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைமாகவோ இல்லைனா ஃபுல் டைமாகவோ ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஜாப் என்ன அப்படின்னா டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு கம்பெனிக்கு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கார் டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜாப் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸு ஓகே தெரிஞ்சுன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு வாண்டட் கேட்டிருக்காங்க, பிஇ டிகிரி இல்லை டிப்ளமோ படித்த லேடிஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும், செல்ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னா அப்துல் முத்தலிப் செக்ரட்டரி சொல்யூஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. ஓகே, 328/A/1 எக்ஸ்பிரஸ் மால், ஃபஸ்ட் ஃப்ளோர், WGC ரோடு,
தூத்துக்குடியில் இருக்குது. நெக்ஸ்ட் அதுங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அண்ட் வெப்சைட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வெப்சைட் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, எங்களுடைய இந்த சொல்யூஷன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும். நெக்ஸ்ட் என்ன போஸ்டிங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, லேபர்ஸ், ஒர்க்கர்ஸ், கிளீனர்ஸ், லோடிங், அதுக்கப்புறம் அன்லோடிங்கா. ஸோ எங்களுக்கான ஜாப் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாக் இன் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின வேறு ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரியும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்கிறதுனால உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன ஜாப் அப்படின்னா, வீனஸ் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வீனஸோட ஃபேக்ட்ரிக்கு வாண்டட் கேட்டிருக்காங்க. என்ன பொசிஷனுக்குன்னா, செக்யூரிட்டி கார்டு பொசிஷன் கேட்டிருக்காங்க. டென்த்து முடிச்சிருக்கணும், முன்னாள் படை வீரர்கள் மட்டும் ஆண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து லேத் ஆப்ரேட்டர், டேர்னருக்காக ஐடிஐ டிப்ளமோ ஆணாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் ஆர் மேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். 2 வருஷம் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ரெண்டிஸ் பயிற்சி, ஸோ அதுக்கு கிராஜுவேட் இல்லை டிப்ளமோ அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கணும். 20 மெம்பர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லை பிஇ முடிச்சிருக்கலாம், இல்லை 2019 அப்புறம் எக்ஸாம் எழுதி தேர்வானவர்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷராக இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் தேவையில்லை, ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், ஃபீமேலாக ஒரு மேலாக இருக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பயோடேட்டாவை என்னைக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்கன்னா 15 நவம்பர் 2021க்குள்ளே சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாப் பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ரெசியூம் கூட சென்ட் பண்ணலாம். ஸோ அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் நாகம்மாள் மில்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நாகர்கோவில்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் போஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. எம்காம் முடிச்சிருக்கணும், இல்லை சிஏ முடிச்சிருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியேட்டை இதில் 10 இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இண்டிபெண்ட்டாக அந்த அக்கௌண்ட்ஸை டேக்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு. நெக்ஸ்ட் அக்கௌண்டன்ட் போஸ்ட் பிகாம் முடிச்சிருக்கலாம், டேலி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 3 to 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஜிஎஸ்டி ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் ஸ்டாச்சுரி கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த ஜாபுக்கு இந்த பொசிஷனில் நீங்கள் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, அதே மாதிரி 3 to 5 இயர்ஸ் டேலியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, குவாலிஃபைடு பர்சன்ஸ். ஸோ உங்களோட பயோடேட்டாவை என்னப்ப சொல்லியிருக்காங்க, சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வித்தின் 10 டேஸ்க்குள்ளே சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, நம்ம ஐடியில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா அவங்க அட்ரஸ் கூட போஸ்ட் பண்ணலாம். ஐடி இருக்கிறதுனால நான் ஐடியை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். நெக்ஸ்ட் அதே நேரத்தில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூவிபுரத்தில் இருக்கக்கூடிய மல்டி பிஸ்னஸ் கம்பெனியோட பிரான்ச்சுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட்டுக்காக, மேல் ஆர் ஃபீமேல், ஆண் இல்லை பெண். ஓகே, எனி டிகிரி முடிச்சிருக்கலாம், லேப்டாப், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் துறையில் முன்னனுபவம் இருக்கலாம். ஓகே, சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ் கொடுப்பாங்களாம். ஓகே, ஸோ கீழே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ணுங்கள், அவங்களே என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் குவாலிஃபை அப்படின்னு சொன்னால். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கார்மெண்ட்டுக்கு பேண்ட் ஷர்ட் தைக்க தெரிந்த டெய்லர்ஸ், மேல் டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆண் டெய்லர் துணி வெட்ட தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்ஜி வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கடுத்து 443H வெஸ்ட்டு கிரேட் காட்டன் ரோடு தூத்துக்குடியில் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வேறு யாருக்காவது தேவைப்பட்டிருக்கு, சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன், வேன் டிரைவர், டெலிவரி பாய். ஸோ கேட்டிருக்காங்க ராம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இதிலேருந்து. ஓகேவா, எங்கே இருக்குது அப்படின்னா 48 111B சிஜிஇ காலனி, காமாட்சி வித்யாலா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கான், தூத்துக்குடியில் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து தூத்துக்குடியில் இருக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபைனா நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் டைம் ஜாப் ஒன்று கேட்டிருக்காங்க கொரியர் டெலிவரிக்காக. ஓகே, திருச்செந்தூர் வட்டாரத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து 2 to 5. அதுக்கப்புறம் வீரபாண்டியன் பட்டினம் திருச்செந்தூர் வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொரியர் டெலிவரிக்கு நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள இந்த காண்டாக்ட் நம்பரை என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸை இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதில் எதுவும் வாண்டர் கேட்டிருக்காங்க, அதை பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்காக என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா கார்டியாக்கு அண்டு கார்டியோ தெரப்பிக் நர்சஸ் கேட்டிருக்காங்க, ஐசியூ ஓட்டிக்காக. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கிரிட்டிக்கல் கேர் நர்ஸு ஓட்டி நர்சஸ் ஜென்ரல் நர்சஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்டியாக்கு பெர்ஃபியூஷனிஸ்ட் அண்ட் எக்கோ டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ராக்டிவ் சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களோட பயோடேட்டா, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே இமெயில் எடுத்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கீழே சேர்மேன் அண்ட் டைரக்டர் அவங்களுடைய டெசிக்னேஷன் வித் அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இந்த ஜாப்புக்கு நீங்கள் குவாலிஃபைனா என்ன பண்ணுங்கள், இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமு அண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. ஓகே, ஸோ பிகாம் முடிச்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. பட் என்ன எந்த கம்பெனி அப்படிங்கிற நேம் கொடுத்து கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணிவிட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்ன பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.